நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். ஜோதிடப்படி சில பறவைகளும் விலங்குகளும் வீட்டுக்குள் நுழைவது துரதிருஷ்டம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த பறவைகளோ அல்லது விலங்குகள் உள்ளே நுழையும் போது நம் வீட்டிற்கு எதிர்மறை ஆற்றலையும் சேர்த்து கொண்டு வந்து விடுகிறது. அந்த மாதிரியான துரதிருஷ்டமான பறவைகளும் விலங்குகளை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. புறா. புறா பொதுவாக பாழடைந்த கட்டிடங்கள் வீட்டு கூரைகள் மேல்தான் அதிகமாக காணப்படும். இது ஜன்னல் வழியாக இடி, மழை மற்றும் மின்னல் ஏற்படும் பொழுது வீட்டினுள் நுழையும். அதற்கு தகுந்தாற்போல் ஒரு இடத்தை கண்டறிந்து விட்டால் கூடு கட்டவும் ஆரம்பித்துவிடும். இதனால் நிறைய எதிர்மறை ஆற்றல்கள் உள்ளே நுழையும் வாய்ப்புகள் உண்டு. குளவிகள் மற்றும் தேனீக்கள். இந்த குளவிகள் மற்றும் தேனீக்கள் கோடை காலங்களில் ஏற்படும் வெயிலை சமாளிக்க நம் வீட்டினுள் குளிராக இருக்கும் இடத்தை நோக்கி உள்ளே நுழையும். அதனால் இந்த கூட்டை கண்டதும் அகற்றுவது நமக்கு நல்லது. ஏனென்றால் இதுவும் எதிர்மறை சக்தியை கொண்டு வந்துவிடும். வவால்கள். வவால் உள்ளே நுழையும் போது எதிர்மறை ஆற்றலையும் சேர்த்து கொண்டே வந்துவிடும். அதிலும் பகல் நேரங்களில் வவால் நடமாட்டம் துரதிருஷ்டமாக சொல்லப்பட்டுள்ளது. வவால் இறப்பையும் எதிர்மறை ஆற்றலையும் தருகிறது. இதனால் பொருளாதார இழப்பையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். ஆந்தைகள். ஆந்தைகள் பொதுவாக வீட்டிலும் நுழைவதில்லை. இது பொதுவாக இரவு நேரங்களில் அதிகமாக காணப்படும். வீட்டில் இருக்கும் ஜன்னல்கள் சிறிய பாதை வழியாக இதனால் உள்ளே நுழைய முடியாது. பெரிய கதவுகள் வழியாக மட்டுமே இது உள்ளே நுழையும். அதனால் ஆந்தைகள் நீண்ட நேரம் வீட்டில் தங்குவது அவசர குணமாக சொல்லப்பட்டுள்ளது. கருப்பு பூனைகள். வீட்டினுள் கருப்பு பூனைகள் திடீரென்று உள்ளே நுழைவதும் வீட்டினுள் தங்குவதும் அவசர குணமாக சொல்லப்பட்டுள்ளது. இது பிளாக் மேஜிக்கின் அடையாளமாகவும் சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் வீட்டிற்கு அருகில் பூனை தங்கி இருந்தாலும் கெட்ட சக்தியை உள்ளிழுக்கப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி.